அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்துட்டு பிரியாணிக்கு தால்ச்சா ரைட்டா அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்தாலும் ஆனால் பிரியாணிக்குள்ளே கத்திரிக்காயுங்கிறதுக்கான டேஸ்ட்டே வேறு தான் அந்த கத்திரிக்காயோ பிரியாணியோ ஒன்றா சேர்த்து சாப்பிடும் போது இருக்கிற ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அப்பா செம்மையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த கத்திரிக்காய் ரெசிபி தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் இது வந்து குட்டியாகவும் கிடைக்கும் நீட்டமாவும் கிடைக்கும் நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நீட்டமாக உள்ள கத்திரிக்காய் மக்கா தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் அடுத்து கருவேப்பில் வந்து ரெண்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்து பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது பூண்டு பற்கள் அடுத்து வந்து வேர்க்கடலை இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து புளி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பள சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் அப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரணும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வெந்தயம் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுவும் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பூண்டு பற்கள் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பற்கள் ஆட் பண்ணிட்டு அதை லைட்டாக வதக்கி வைக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் இதை வந்து நைட் சென்டரில் வந்து கீறிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு பேர்ன் ஆகிடும் அப்புறம் வந்து டேஸ்ட்டே வந்து மாறிடும் ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கவர் பண்ணி நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கும் அப்போ தான் நல்லா வந்துட்டு ஒரு டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் நான் போடும்போது இருந்த கலருக்கும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணதுக்கும் கலர் நல்லா டிஃபர் ஆயிருக்கு இல்லையா இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோல தக்காளி அந்த தக்காளியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து கத்திரிக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரெண்டும் வந்துட்டு நல்லா ஜெல்லாகி வரணும் இப்போ நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா மல்லித்தூள் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அடுத்து மிளகாய் தூள் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வாங்குறதுனா கொஞ்சம் உரப்பை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப காரமெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது கரெக்டான ஒரு டேஸ்ட் இருக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இருக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு அதே பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து உப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் தூளுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கல்லுப்புனா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் தூளுப்புங்கிறதுனால நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டாக இந்த அரை கிலோக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் மசாலா எல்லாமே நல்லா வந்து ஒன்றா வந்து பிறன்னு வந்துருச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ண லாம் இதுவும் மீடியம் தான் ஹை ஃபிளை வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க ஆல்ரெடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி அந்த கத்திரிக்காய் மசாலா எல்லாமே நல்லா வந்து ஆகி இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த கரைச்சு வச்சிருந்த புளித்தணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அரை எலிமிச்சப்பழ சைஸில் உள்ள ஒரு புளி தண்ணி தான் ஸோ அதே அளவுக்கு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து கவர் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து வச்சிருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளைமில் வைக்கவே வைக்காது வைக்காதீங்க அப்புறம் வந்து பேர்ன் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் நான் அகேன் 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 உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வைங்கன்னு இப்போ நம்ம வேர்க்கடலை எடுத்திருந்தாலையா அந்த வேர்க்கடலையோட பேஸ்ட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்களும் அதே மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க அது கூட சேர்த்து ஒரு கால் கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன் நம்ம வந்து இது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறோன்னா அது வந்து நல்ல ஒரு திக்னஸ்க்காகவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இவங்கள்ட்ட சப்போஸ் வேர்க்கடலை என்கிட்ட இல்லை நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை கலர் எல் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கவர் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வே கொதிக்க வச்சீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் மசாலா வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் இதை விட அல்டிமேட்டான சைடிஷ் வேறு எதுவுமே கிடையாது எங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்